எனக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும். ஓம் சாந்தி. 28 மார்ச் 2020 இன்றைக்கான காலை முரளியில் நமது சிவத்தந்தை கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, இந்த ஞானம்தான் உங்களை குளிர வைக்கின்றது. இந்த ஞானத்தின் மூலமாகத்தான் நீங்கள் காமம் கோபத்தின் தீய அணைத்து விடுகிறது. தீ பற்றி கொண்டு எரிந்து கொண்டிருக்கின்றது, அந்த தீயை அணைக்கக்கூடியது ஞானம்தான். பக்தியின் மூலம் அந்த தீ முடிவதே இல்லை. கேள்வி: நினைவின் முக்கியமான முயற்சி என்ன? பதில்: பாபாவின் நினைவில் அமரும்போது தேகம் கூட நினைவில் வராது. ஆத்ம அபிமானியாக ஆகி ஒரே ஒரு பாபாவை நினைவு செய்யுங்கள். இதுதான் மிக முக்கிய உழைப்பாகும். இதில்தான் தடை ஏற்பட்டு விடுகிறது. ஏனென்றால் நீங்கள் அரை கல்பமாக தேக அபிமானிகளாக இருந்துள்ளீர்கள். பக்தி என்றால் தேகத்தின் நினைவாகும். ஓம் சாந்தி. நினைவு செய்வதற்கு தனிமை அதிகம் தேவை என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். எந்த அளவிற்கு நீங்கள் தனிமையில் அல்லது அமைதியில் பாபாவின் நினைவில் இருக்க முடிகின்றதோ அந்த அளவிற்கு கூட்டத்தில் இருக்க முடியாது. பள்ளியில் கூட குழந்தைகள் படிக்கின்றார்கள் என்றால் தனிமையில் சென்று படிக்கின்றார்கள். இதில் கூட தனிமை வேண்டும். நடைப்பயிற்சி செய்ய செல்கின்றீர்கள் என்றாலும் கூட அதிலும் கூட நினைவு யாத்திரை முக்கியமாகும். படிப்பு முற்றிலும் சகஜமானதாகும். ஏனென்றால் அரை கல்பமாக மாயையின் ராஜ்யத்தில் இருந்ததினால்தான் நீங்கள் தேக அபிமானிகளாக இருக்கின்றீர்கள். முதன் முதலான எதிரியே தேக அபிமானம்தான். பாபாவை நினைவு செய்வதற்கு பதிலாக தேகத்தை நினைவு செய்து விடுகின்றீர்கள். இதனை தேகத்தின் அகங்காரம் என்று சொல்லப்படுகின்றது. இங்கே ஆத்ம அபிமானிகளாக ஆகுங்கள் என்று குழந்தைகளாகிய உங்களுக்கு சொல்லப்படுகின்றது. இதில்தான் உயர்ந்த உழைப்பு இருக்கின்றது. இப்போது பக்தி விலகிவிட்டது. பக்தி சரீரத்தின் மூலம்தான் நடந்து கொண்டிருக்கின்றது. தீர்த்தங்கள் போன்றவற்றிற்கு சரீரத்தை கொண்டு செல்ல வேண்டியிருக்கின்றது. சரீரத்தை கொல்ல சென்று வேண்டியிருக்கிறது. தரிசனம் செய்வது, இதை அதை செய்வது என்று செல்கிறது. சரீரம் செல்ல வேண்டியிருக்கின்றது. இங்கே நீங்கள்தான் ஆத்மா என்று சிந்தனை செய்ய வேண்டும். நாம் பரமபிதா பரமாத்மாவை நினைவு செய்ய வேண்டும். அவ்வளவுதான். எந்த அளவிற்கு நீங்கள் நினைவு செய்வீர்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய பாவம் அழிந்து கொண்டே இருக்கும். பக்தி மார்க்கத்தில் ஒருபோதுமே பாவங்கள் அழிவதில்லை. யாராவது வயதானவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்குள் நாம் பக்தி செய்யவில்லை என்றால் நஷ்டம் ஏற்படும். நாஸ்திகர்களாகிவிடுவோம் என்ற தவறான எண்ணம் இருக்கின்றது. பக்தி என்பது தீப்பிடித்ததை போல் இருக்கின்றது, மற்றும் ஞானத்தின் குளுமை இருக்கின்றது. ஞானத்தில்தான் குளுமை இருக்கின்றது. இதில் காமம் கோபத்தின் தீ அழிந்து விடுகிறது. பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் எவ்வளவு பாவனை வைக்கிறார்கள்?
உழைக்கிறார்கள், பத்ரிநாத்திற்கு செல்கின்றார்கள் என்று வைத்துக்கொள்வோம். மூர்த்தியின் காட்சியை பார்த்தார்கள், பிறகு என்ன? உடனே பாவனை உருவாகிவிடுகிறது. பிறகு பத்ரிநாத்திற்கு தவிர வேறு யாருடைய நினைவும் புத்தியிலே இருப்பதில்லை. முன்பெல்லாம் நடந்தே செல்வார்கள். நான் அரை காலத்திற்கு, அதாவது அரை கல்ப காலத்திற்கு மன ஆசைகளை பூர்த்தி செய்து விடுகின்றேன். நான் அல்ப காலத்திற்கு மன ஆசைகளை பூர்த்தி செய்விடுகிறேன், காட்சிகளை ஏற்படுத்துகின்றேன் என்று பாபா கூறுகின்றார். மற்றபடி நான் இவைகளின் மூலம் கிடைப்பதில்லை. நான் இல்லாமல் ஆஸ்தி கிடைக்குமா என்ன? உங்களுக்கு ஆஸ்தி தந்தையாகிய என்னிடமிருந்துதான் கிடைக்கும். இவர்கள் அனைவரும் தேகதாரிகளாவார்கள். ஆஸ்தி ஒரே ஒரு பாபாவிடமிருந்துதான் அனைவருக்கும் கிடைக்கிறது. மற்றபடி இருக்கின்ற ஜடம் அல்லது உயிருள்ள அனைத்தும் படைப்புக்களாகும். படைப்பிடமிருந்து ஒருபோதும் அஸ்தி கிடைக்க முடியாது. தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவர் ஒரே ஒரு சிவத்தந்தையாவார். குமாரிகள் சங்கதோஷத்திலிருந்து அதிகம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த தூய்மையற்ற தன்மையினால் நீங்கள் முதல் இடை கடையில் துக்கம் அனுபவிக்கின்றீர்கள் என்று சிவத்தந்தை பாபா கூறுகிறார். இப்போது அனைவருமே தூய்மையற்றவர்களாக இருக்கின்றீர்கள். நீங்கள் இப்போது அனைவரும் தூய்மையாக வேண்டும். நிராகாரமான பாபாதான் வந்து உங்களுக்கு பாடத்தை கற்பிக்கின்றார். ஒருபோதுமே பிரம்மா படிப்பிக்கின்றார் என்று புரிந்து கொள்ளாதீர்கள். அனைவருடைய புத்தியும் சிவபாபாவின் பக்கம் இருக்க வேண்டும். சிவபாபா இவர் மூலமாக கற்பிக்கின்றார். தாதிகளாகிய உங்களுக்கும் கற்பிக்கின்றார். தாதிகளாகிய உங்களுக்கு கற்பிக்கக்கூடியவர் சிவபாபா ஆவார். அவருக்கு என்ன மதிப்பளிப்பீர்கள்? நீங்கள் சிவபாபாவிற்காக திராட்சை மாம்பழம் கொண்டு வருகின்றீர்கள். நான் எதையுமே சாப்பிடுவதில்லை என்று சிவபாபா கூறுகின்றார். அனைத்துமே குழந்தைகளாகிய உங்களுக்கே ஆகும். பக்தர்கள் பக்தி மார்க்கத்தில் படையல் போடுகிறார்கள் என்றால் பிறகு பங்கு போட்டு சாப்பிடுகிறார்கள். நான் சாப்பிடுகிறேனா என்ன? நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பித்து தூய்மையாக்குவதற்காகத்தான் வருகின்றேன் என்று சிவதந்தை கூறுகின்றார். தூய்மையாக ஆகி நீங்கள் இந்த லக்ஷ்மி நாராயணனை அளவிற்கு உயர்ந்த பதவி அடைவீர்கள். என்னுடைய தொழிலே இதுதான் ஆகும். சிவபகவானுடைய மகா வாக்கியம் என்றுதான் சொல்கின்றார்கள். பிரம்மா பகவானுடைய மகா வாக்கியம் என்று எப்பொழுதும் சொல்வதில்லை. பிரம்மாவின் வாக்கியம் என்றும் சொல்வதில்லை. இவரும் முரளிதான் சொல்கின்றார். ஆனால் எப்போதும் சிவபாபாதான் சொல்கின்றார் என்றே புரிந்து கொள்ளுங்கள். எந்த குழந்தைக்காவது நன்றாக அன்பு தைக்க வேண்டுமென்றால் நானே பிரவேசமாகிவிடுவேன். ஞானத்தில் அன்பு வேகமானது. நானே பிரவேசமாகிவிடுவேன். அம்பு வேகமானது என்று பாடப்படுகின்றது. அறிவியலில் கூட எவ்வளவு சக்தி இருக்கிறது! அணுகுன்றுகள் போன்றவற்றில் எவ்வளவு வெடிச்சத்தம் ஏற்படுகிறது! நீங்கள் எவ்வளவு அமைதியில் இருக்கின்றீர்கள்! அறிவியல் மீது அமைதி வெற்றியை அடைகின்றது. நீங்கள் இந்த உலகத்தை தூய்மையாக்குகின்றீர்கள். முதலில் தங்களை தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும். நாடகத்தின்படி தூய்மையாக ஆகத்தான் வேண்டும். ஆகையினால்தான் விநாசமும் நாடகத்தில் அடங்கியுள்ளது. நாடகத்தை புரிந்து கொண்டு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இப்போது நாம் சாந்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும். அது உங்களுடைய வீடு என்று பாபா கூறுகின்றார்.
வீட்டிற்கு குசியோடு செல்ல வேண்டும். இதற்காக ஆத்ம அபிமானியாக ஆவதற்கு மிகவும் உழைக்க வேண்டும். இந்த நினைவு யாத்திரையில் நான் பாபா அதிக அழுத்தம் முக்கியத்துவம் கொடுக்கின்றேன். இதில்தான் உழைப்பு இருக்கின்றது. நீங்கள் நடக்கும்போதும் இங்கு அங்கே போகும்போதும் வரும்போதும் நினைவு செய்வது சகஜமாக இருக்கிறதா, அல்லது ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு நினைவு செய்வது சகஜமாக இருக்கிறதா? பக்தி மார்க்கத்தில் கூட எவ்வளவு மாலை உருட்டுகிறார்கள், ராமா ராமா என்று ஜபித்து கொண்டே இருக்கின்றார்கள். ஒரு பலனும் அதனால் கிடைப்பதில்லை. பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு முற்றிலும் சகஜமான யுக்தியை கூறுகின்றார். உணவுகளை சமையுங்கள், எதை வேண்டுமானாலும் செய்யுங்கள், பாபாவை நினைவு செய்யுங்கள். பக்தி மார்க்கத்தில் ஸ்ரீநாத் வாயிலில் போக் சமைக்கிறார்கள், வாயில் துணியை கட்டிக்கொள்கின்றார்கள். கொஞ்சம் கூட சப்தம் இருக்கக்கூடாது, அது பக்தி மார்க்கமாகும். நீங்கள் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். அவர்கள் இவ்வளவு போக் வைக்கிறார்கள், பிறகு அவர்கள் சாப்பிடுகிறார்களா என்ன? வழிகாட்டிகளின் குடும்பம் இருக்கிறது, அவர்கள் சாப்பிடுகிறார்கள். இங்கே சிவபாபா நமக்காக கற்பிக்கின்றார் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். நமக்கு சிவபாபா படிப்பிக்கின்றார் என்பதை பக்தியில் புரிந்துள்ளார்களா என்ன? சிவபுராணம் எழுதியுள்ளார்கள், ஆனால் அதில் சிவன் பார்வதி, சிவன் சங்கர் அனைத்தையும் ஒன்றாக்கி விட்டார்கள். அதை படிப்பதின் மூலம் ஒரு பலனுமே இல்லை. ஒவ்வொருவரும் அவரவருடைய சாஸ்திரத்தை படிக்க வேண்டும். பாரதவாசிகளுக்கு ஒரே ஒரு கீதையாகும். கிறிஸ்துவர்களுக்கு பைபிள் இருக்கின்றது. தேவி தேவதைகளுடைய தர்மம் ஒரே ஒரு சாஸ்திரம், ஒரே ஒரு கீதையாகும். அதில்தான் அனைத்து ஞானமும் இருக்கின்றது. ஞானம்தான் படிக்கப்படுகின்றது. நீங்கள் ஞானத்தை படிக்க வேண்டும். சண்டை போன்ற விஷயங்கள் எந்த புத்தகங்களில் இருக்கிறதா என்ன? அவற்றோடு உங்களுக்கு எந்த வேலையும் இல்லை. நாம் யோக பலமுடையவர்கள், பிறகு உடல் பலமுடையவர்களின் கதைகளை ஏன் நாம் கேட்க வேண்டும்? உண்மையில் உங்களுடைய சண்டை அல்ல. நீங்கள் யோக பலத்தின் மூலம் 5 விகாரங்களின் மீது வெற்றி அடைகின்றீர்கள். உங்களுடைய சண்டை 5 விகாரங்களோடு மட்டும்தான். அந்த மனிதர்கள் மனிதர்களோடு சண்டையிட்டுக் கொள்கின்றார்கள். நீங்கள் தங்களிடம் உள்ள விகாரங்களோடு சண்டையிடுகின்றீர்கள். இதுதான் உண்மையான மகாபாரத யுத்தமாகும். இந்த விஷயங்களை சன்னியாசிகள் போன்றவர்கள் புரிய வைக்க முடியாது. உங்களுக்கு எந்த பயிற்சி போன்றவைகளும் கற்றுக் கொடுக்கப்படுவதில்லை. உங்களுடைய பயிற்சி ஒரே ஒன்றாகும். உங்களுடையது யோக பலமாகும். நினைவு பலத்தின் மூலம் 5 விகாரங்களின் மீது வெற்றி அடைகின்றீர்கள். இந்த 5 விகாரங்கள் எதிரிகளாகும். அதிலும் கூட தேக அபிமானம் முதலாவது எதிரியாகும் என்று நமது சிவத்தந்தை நமக்கு தெளிவாக கூறுகின்றார். நீங்கள் ஆத்மாக்கள் அல்லவா? ஆத்மாக்களாகிய நீங்கள் வருகின்றீர்கள், வந்து கர்ப்பத்தில் பிரவேசிக்கிறீர்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் வந்து கர்ப்பத்தில் பிரவேசிக்கின்றீர்கள். நான் இந்த பிரம்மாவின் சரீரத்தில் அமர்ந்திருக்கின்றேன். நான் கர்ப்பத்தில் செல்கின்றேனா என்ன? சக்தியுகத்தில் நீங்கள் கர்ப்ப மாளிகையில் இருக்கின்றீர்கள். பிறகு ராவண ராஜ்யத்தில் கர்ப்ப சிறையில் செல்கின்றீர்கள். நான் பிரவேசிக்கின்றேன், இதை தெய்வீக பிறப்பு என்று சொல்லப்படுகின்றது. நாடகத்தின்படி நான் இந்த பிரம்மா பாபாவின் உடலில் வரவேண்டியிருக்கின்றது.
இவருடைய பெயரை பிரம்மா என்று நான் தான் வைக்கின்றேன். ஏனென்றால் என்னுடையவராக ஆகியுள்ளார். தத்தெடுக்கப்படுகிறார்கள் என்றால் எவ்வளவு நல்ல நல்ல பெயர்களை வைக்கின்றார்கள். உங்களுக்கும் கூட மிகவும் நல்ல நல்ல பெயரை வைத்திருக்கின்றேன். சந்தேசியின் மூலம் மிகவும் அதிசயமான பெயர் வரிசை வந்தது. பாபாவிற்கு அனைத்து பெயர்களுமா நினைவிருக்கின்றது? பெயரோடு எந்த வேலையும் இல்லை. சரீரத்திற்குத்தான் பெயர் வைக்கப்படுகின்றது. இப்போது பாபா கூறுகின்றார், தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள், பாபாவை நினைவு செய்யுங்கள். அவ்வளவுதான். நாம் பூஜிக்கத்தக்க தேவதைகளாக ஆகின்றோம், பிறகு ராஜ்யம் செய்கின்றோம். இவை அனைத்தையும் நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். பிறகு பக்தி மார்க்கத்தில் நம்முடைய சித்திரங்களை தான் உருவாக்குவார்கள். தேவிகளுடைய நிறைய சித்திரங்களை உருவாக்குகிறார்கள். ஆத்மாக்களுக்கும் பூஜை நடக்கின்றது. மண்ணினால் சாலி கிராமங்களை உருவாக்குகின்றார்கள், பிறகு இரவு உடைத்து விடுகிறார்கள். தேவிகளையும் அலங்கரித்து பூஜை செய்து பிறகு கடலிலே கொண்டு போய் கரைத்து விடுகிறார்கள். என்னுடைய ரூபத்தையும் உருவாக்கி படைத்த பிறகு என்னையும் கல்லிலும் முள்ளிலும் இருப்பதாக கூறிவிடுகிறார்கள் என்று பாபா கூறுகின்றார். அனைத்திலுமே அதிகமாக என்னைத்தான் நிந்தனை செய்கின்றார்கள். நீங்கள் எவ்வளவு ஏழைகளாக ஆகிவிட்டீர்கள்! ஏழைகள்தான் பிறகு உயர்ந்த பதவியையும் அடைகின்றார்கள். செல்வந்தர்கள் கஷ்டப்பட்டு கொண்டுதான் அடைகிறார்கள். பாபாவும் கூட செல்வந்தர்களிடமிருந்துதான் இவ்வளவையும் பெற்று என்ன செய்வார்? பாபாவும் கூட செல்வந்தர்களிடமிருந்து இவ்வளவு செல்வங்களை பெற்று என்ன செய்வார்? இங்கே குழந்தைகளுடைய ஒவ்வொரு துணியின் பைசா மூலம் கட்டிடங்கள் போன்றவை உருவாகுகின்றன. செல்வங்கள் தந்தைக்கு தேவையில்லை. இங்கே குழந்தைகளுடைய ஒவ்வொரு துளி பைசாவின் மூலம்தான் கட்டிடங்கள் போன்றவை உருவாகின்றன. பாபா எங்களுடைய ஒரே ஒரு செங்கல்லையும் பயன்படுத்துங்கள் என்று சொல்கிறார்கள். பதிலாக நமக்கு தங்க மெல்லியினால் உருவாக்கப்பட்ட மாளிகை கிடைக்கும் என்று புரிந்து கொள்கின்றார்கள். நமக்கு சொர்க்கத்திலே தங்கம் அதிகம் இருக்கின்றது. நமக்கு சக்தியுகத்தில் தங்கத்தினால் ஆன செங்கல்கள்தான் இருக்கும். அந்த தங்க செங்கல்களால்தான் நாம் கட்டிடம் உருவாக்குகின்றோம். எனவே பாபாவும் மிகவும் அன்போடு கூறுகின்றார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, இப்போது என்னை நினைவு செய்யுங்கள். இப்போது நாடகம் முடியப் போகின்றது. பாபா ஏழை குழந்தைகளுக்கு செல்வந்தர்களாக ஆக்குவதற்கான யுக்தியை கூறுகின்றார். இனிமையான குழந்தைகளே, உங்களிடம் என்னவெல்லாம் இருக்கிறதோ அதை மாற்றிவிடுங்கள். இங்கே எதுவுமே இருக்கப் போவதில்லை. இங்கே எதை மாற்றுவீர்களோ அது புதிய உலகத்தில் உங்களுக்கு 100 மடங்காகி கிடைக்கும். பாபா எதையும் கேட்பதில்லை. அவர் வள்ளலாக இருக்கின்றார். இந்த யுக்தியை சொல்லப்படுகின்றது. இங்கே அனைத்தும் மண்ணோடு மண்ணாக போகிறது. எதையாவது பயனுள்ளதாக மாற்றிக்கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு புதிய உலகத்தில் அவை அனைத்தும் தங்கமாகவும் பொக்கிசங்களாகவும் வைரமாகவும் கிடைக்கும். இந்த பழைய உலகம் இப்போது விநாசமாவதற்கான நேரம் நெருங்கிவிட்டது. இது எதுவும் காரியத்திற்கு உதவாது. ஆகையினால் பாபா கூறுகின்றார், ஒவ்வொரு வீட்டிலும் பல்கலைக்கழகத்தோடு சேர்ந்த மருத்துவமனையை திறவுங்கள். அதன் மூலம் ஆரோக்கியம் மற்றும் செல்வம் கிடைக்கும். இதுதான் மிகவும் முக்கியமாகும், மிகவும் நல்லது.
இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான இறைத்தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும், ஆன்மீக குழந்தைகளுக்கு நமது ஆன்மீக தந்தையின் நமஸ்காரங்கள், நாமும் நமது ஆன்மீக தந்தை சிவபாபாவிற்கு அன்பு நினைவுகளையும் காலை வணக்கங்களையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்வோம். இரவு வகுப்பு 12 மார்ச் 1968 நடந்த இரவு வகுப்பை பற்றி நாம் இப்போது பார்ப்போம். இந்த சமயத்தில் சாதாரண ஏழை தாய்மார்கள் முயற்சி செய்து உயர்ந்த பதவியை அடைந்து விடுகிறார்கள். யக்கியத்தில் உதவி ஒத்துழைப்பை அதிகம் தாய்மார்கள்தான் செய்கிறார்கள். ஆண்கள் குறைவானவர்களே உதவியாளர்களாக ஆகின்றார்கள். தாய்மார்களுக்கு வாரிசாகும் போதை அதிகம் இருப்பதில்லை. அவர்கள் விதை விதைத்து கொண்டே இருக்கின்றார்கள். தங்களுடைய வாழ்க்கையை உருவாக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். உங்களுடைய ஞானம் மிக சரியானதாகும். மற்றவை அனைத்தும் பக்தியாகும். ஆன்மீக தந்தைதான் வந்து ஞானத்தை கொடுக்கின்றார். பாபாவை புரிந்து கொண்டால் கண்டிப்பாக பாபாவிடமிருந்து அனைத்து ஆஸ்தியையும் பெற முடியும். பாபா உங்களை முயற்சி செய்ய வைத்துக்கொண்டே இருக்கின்றார், புரிய வைத்துக்கொண்டே இருக்கின்றார். நேரத்தை வீணாக்காதீர்கள். சிலர் மட்டும்தான் நல்ல முயற்சியாளர்களாக இருக்கின்றார்கள். சிலர் மந்தமாகவும் சிலர் மூன்றாம் நிலையிலும் இருக்கிறார்கள் என்பதை பாபா அன்பாக தெரிந்து கொண்டிருக்கின்றார். பாபாவிடம் கேட்டீர்கள் என்றால் பாபா உடனே நீங்கள் முதலாவதாக, இரண்டாவதாக அல்லது மூன்றாம் நிலை முயற்சியாளர்களாக என்று உங்களை பார்த்து கூறிவிடுவார். யாருக்கும் ஞானம் கொடுக்கவில்லை யாருக்கும் ஞானம் கொடுக்கவில்லை என்றால் மூன்றாம் நிலையானவர்களாகவே ஆவீர்கள். நிரூபிக்காவிட்டால் கண்டிப்பாக பாபா அப்படி செல்வார். பகவான் வந்து எந்த ஞானத்தை கற்றுக் கொடுக்கின்றாரோ அது பிறகு மறைந்து விடுகின்றது. இது யாருக்குமே தெரியாது. நாடகத்தின் திட்டப்படி இதுதான் பக்தி மார்க்கமாகும். இதன் மூலம்தான் யாரும் என்னை அடைய முடியாது. பக்தி மார்க்கத்தால் இறைவனை யாருமே அடைய முடியாது. யாரும் சக்தியுகத்திற்கு செல்ல முடியாது. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். கல்பத்திற்கு முன்னால் இதுபோலவே யார் எவ்வளவு முயற்சி செய்தார்களோ அவ்வளவு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். யார் தங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பாபா புரிந்து கொள்ள முடியும். தினமும் இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய சித்திரத்திற்கு முன் வந்து அமருங்கள் என்று பாபா சொல்கின்றார். பாபா தங்களுடைய ஸ்ரீமத்படி நாங்கள் இந்த ஆஸ்தியை கண்டிப்பாக அடைவோம். தங்களுக்கு சமமாக மாற்றும் சேவையை கண்டிப்பாக செய்ய வேண்டும். சென்டரில் இருப்பவர்களுக்கும் எழுதுகின்றேன். இத்தனை ஆண்டுகள் படிக்கின்றீர்கள் எனும்போதும் யாருக்கும் படிப்பிக்க முடியவில்லை என்றால் என்னதான் படித்தீர்கள்? குழந்தைகளின் முன்னேற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். முழு நாளும் சேவையின் சிந்தனை புத்தியில் செல்ல வேண்டும். நீங்கள் வானப்பிரஸ்தத்தில் வானப்பிரஸ்திகளின் ஆசிரமமும் இருக்கின்றது. வானப்பிரஸ்திகளிடம் சென்று இறப்பதற்கு முன்னால் லட்சியத்தை சொல்லிவிடுங்கள். உங்களுடைய ஆத்மா சப்தத்தை கடந்து எப்படி செல்லும் என்பதை சொல்லுங்கள். தூய்மையற்ற ஆத்மா செல்ல முடியாது. பகவானுடைய மகா வாக்கியம் என்னை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் வானப்பிரஸ்தத்தில் சென்று விடுவீர்கள். பனாரஸில் கூட நிறைய சேவை இருக்கிறது. நிறைய சாதுகர்கள் காசி வாசத்திற்காக அங்கே இருக்கிறார்கள். முழு நாளும் சிவகாசிநாத் கங்கா என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள்.
உங்களுக்குள் எப்போதும் குசியின் கைத்தட்டல் ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். மாணவர்கள் அல்லவா, சேவையையும் செய்கின்றீர்கள், படிக்கவும் செய்கின்றீர்கள், பாபாவை நினைவு செய்ய வேண்டும், ஆஸ்தியை அடைய வேண்டும். நாம் இப்போது சிவபாபாவிடம் சென்று கொண்டிருக்கின்றோம். இது மன்மனாபவ என்ற மந்திரமாகும். ஆனால் நிறைய பேருக்கு இந்த மந்திரம் நினைவிருப்பதில்லை. மற்றவர்களை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். முக்கியமான விஷயம் அப்பாவை நினைவு செய்வதாகும். நினைவுதான் நம்மை மகிழ்ச்சியில் கொண்டு வரும். அனைவரும் உலகத்தில் அமைதியை பெற வேண்டும். அமைதியை பெற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். உலகத்தில் அமைதி இப்போது ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கின்றது என்று அவர்களுக்கு நாம் புரிய வைக்குமாறு நமக்கு தந்தை கூறுகிறார். ஆகையினால்தான் பாபா லக்ஷ்மி நாராயணனுடைய சித்திரத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கின்றார். எங்கே சுகம், அமைதி, தூய்மை அனைத்தும் இருந்ததோ அந்த உலகம் ஸ்தாபனையாகிக் கொண்டிருக்கின்றது. இவை அனைத்தையும் நீங்கள் சொல்லுங்கள். அனைவரும் உலகத்தில் அமைதி ஏற்பட வேண்டும் என்றுதான் சொல்கிறார்கள். நிறைய பேருக்கு பரிசும் கிடைத்து கொண்டிருக்கின்றது. உலகத்தில் அமைதி பரிசெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். உலகத்தில் அமைதியை ஸ்தாபனை செய்யக்கூடியவர்கள் எஜமானனாகத்தான் இருப்பார்கள் அல்லவா? இவர்களுடைய ராஜ்யத்தில் உலகத்தில் அமைதி இருந்தது. லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யத்தில்தான் அமைதி இருந்தது. ஒரே மொழி, ஒரே ராஜ்யம், ஒரே தர்மம்தான் இருந்தது. மற்ற ஆத்மாக்கள் அனைவரும் நிராகார உலகத்தில் சாந்தி தாமத்தில் தந்தையோடு இருந்தார்கள். அப்படிப்பட்ட உலகத்தை ஸ்தாபனை செய்வது யார்? அமைதியை ஸ்தாபனை செய்தது யார்? வெளிநாட்டினரும் இவர்களுடைய ராஜ்யம் இருந்தபோது இது சொர்க்கமாக இருந்தது என்று புரிந்து கொள்வார்கள். லக்ஷ்மி நாராயணன் ஆட்சி இருந்தபோது சொர்க்கமாக இருந்தது என்று அனைவரும் தெரிந்து கொள்வார்கள். உலகத்தில் அமைதி இப்போதுதான் ஸ்தாபனையாகிக் கொண்டிருக்கின்றது. காலை நடைப்பயிற்சியில் கூட இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய சித்திரத்தை கொண்டு செல்லுங்கள் என்று பாபா புரிய வைத்திருந்தார். அதன் மூலமாகத்தான் அனைவருடைய காதுகளிலும் இந்த ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது என்பது விழும். அப்படி விழட்டும். நரகத்தின் விநாசம் எதிரிலேயே இருக்கின்றது. நாடகத்தின்படி கொஞ்ச நேரம்தான் இப்போது இருக்கின்றது என்பதை நீங்கள் இப்போது தெரிந்துள்ளீர்கள். மிக பெரியவர்களின் அதிர்ஷ்டத்தில் இப்போது இல்லை. இருந்தாலும் பாபா முயற்சி செய்ய வைத்து கொண்டே இருக்கின்றார். நாடகத்தின்படி சேவை நடந்து கொண்டே இருக்கிறது. மிகவும் நல்லது. அனைவருக்கும் இரவு வணக்கம். தாரணைக்கான முக்கிய சாரம் என்னவென்றால், ஒன்று, சங்க தோஷத்திலிருந்து தங்களை மிகவும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒருபோதும் தூய்மையற்றவர்களின் சேர்க்கையில் நாம் வரக்கூடாது. அமைதி பலத்தின் மூலம் இந்த உலகத்தை தூய்மையாக்கும் சேவையை செய்ய வேண்டும். நாடகத்தை நல்ல விதத்தில் புரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். தங்களுடைய அனைத்தையும் புதிய உலகத்திற்காக நீங்கள் மாற்றிவிட வேண்டும். வரதானம். ஆன்மீக தன்மையின் பிரபாவத்தின் மூலம் ஃபரிஸ்தா, அதாவது தேவதை நிலையின் மேக்கப் செய்யக்கூடிய அனைவருடைய சிநேகிகர்களாக ஆகுங்கள். எந்த குழந்தைகள் சதா பாப்தாதாவின் தொடர்பில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தொடர்பின் வண்ணம் அப்படி பூசப்படுகிறது. அது ஒவ்வொருடைய முகத்திலும் ஆன்மீக தன்மையின் பிரபாவமாக தெரிகின்றது. இந்த ஆன்மீக தன்மையில் இருப்பதனால் ஃபரிஸ்தா நிலையில் மேக்கப் தானாகவே ஏற்படுகிறது. ஒருவர் எப்படி இருந்தாலும் மேக்கப் செய்த பிறகு மாறிவிடுகிறார்கள்.
மேக்கப் செய்வதனால் அழகாகி விடுகிறார்கள். ஃபரிஸ்தா நிலையில் மேக்கப் மூலம் ஜொலிப்படைவார்கள். மற்றும் இந்த ஆன்மீக மேக்கப் அனைவருடைய சிநேகமாக ஆகிவிடும். ஸ்லோகன்: பிரம்மச்சரியம், நினைவு மற்றும் தெய்வீக குணங்களின் தாரணையே உண்மையான முயற்சியாகும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.